வைடி கிருஷ்ணன் அவினாசி ஐயா வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா கேக்குது? நல்லா கேக்குதுங்க, நீங்க பேசலாம். அதாவதுங்க, பாசிட்டிவ்னு ஒண்ணு இல்ல, நெகட்டிவ்னு ஒண்ணு இல்லைங்க, ரெண்டுமே எனர்ஜி செஞ்சு ஒன்னா போனாத்த. இப்ப ஒரு பல்பே எரியுது அப்படின்னா மைனஸ் சேர்ந்தா மட்டும்தான் பல்ப் எரிய முடியுங்க. நாம என்ன, நாம வந்து அது எதிர்மறையானதுன்னு நாம அதுக்கு ஆற்றல் சேர்க்கறதுனாலதான் அது அதனுடைய வீரியத்தை காமிக்குதுங்க. எதையுமே புடிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஓகேங்க, அது வந்து நெகட்டிவ்னு இல்லைங்க, நம்மளுக்குள்ள இருக்கிற திறமையை வெளிப்படுத்துறதுக்கு அது வந்திருக்குதுங்க. ஓ வெரி குட். எப்படின்னாங்க, ஒரு சின்ன பைய, பிளஸ் டூ படிக்கிற பைய, அவங்க அப்பா வந்து வெளியில நல்லா பிசினஸ் நல்லா நடந்துட்டு இருந்தது. இப்ப குடும்பத்துக்கு அந்த பையனுக்கு இன்னும் பொறுப்பு வரலைங்க, ஏன்னா படிக்கிற பைய. அப்ப வந்து அவங்க அப்பா இறந்துடுறாரு ஒரு சின்ன விபத்துல. உடனே வந்து அவங்க சொந்த பந்தமெல்லாம் எங்ககிட்ட வந்து இத்தனை கடன் வாங்கியிருக்காரு, ஒரு லிஸ்டே வராங்க, சொந்த பந்தமெல்லாம் எளவுக்கு வராங்களா இல்லையா கணக்கு கேட்டு இதுக்கு என்ன பதில் சொல்ற. இது பாசிட்டிவ்ங்களா நெகட்டிவ்ங்களா? நெகட்டிவ். ஆனா அந்த பையன் வந்துங்க என்ன பண்ணாப்ல அப்படின்னா, இப்ப எல்லாத்துக்கும் பதில் சொல்றக்கே முடியலைங்க. முடியலைங்க பட்சத்துல என்ன பண்ண அப்படின்னா, ஒரு ஒரே ஒரு ஒரு வருஷம், எனக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்குள்ள டைம் கொடுங்க, அல்லாத்துடைய அல்லாத்துடைய கடனையும் அடைச்சிட்டு தான் நான் போவேன், என்னை நம்பி விடுங்க, எங்க குடும்பம் எங்க அம்மா அப்பா இங்கதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்க. அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஃப்ரெண்ட கூப்பிட்டு இருக்கிற, நாம நீ படிப்பு தோட முடியும், ஆனா ரெண்டு நாள் தூங்கவே இல்லைங்களாமா. அதாவது பணத்தை கொடுத்துட்டு பணத்தை எடுங்கிற மாதிரி அவங்க பண்ணது அந்த பையனுக்குள்ள ஆள் மனசுல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. ரெண்டு நாள் தூங்காத எப்படி இதுல இருந்து வெளியே வர்றதுன்னு ஒரு இதோட இருந்து அந்த ஃப்ரெண்ட கூப்பிட்டு கார் டிரைவிங் பழகிட்டு இருக்கிற. இப்ப இதுக்கு முந்தைய அந்த பைய காரே ஓட்டுறது இல்லைங்க. கார் வந்து அந்த ஃப்ரெண்டு வளர்க்கே ஒரு வாரத்துல வளர்ந்து அந்த பெருசா சொல்லிட்டு இருந்திருக்காப்ல, பாரு ஒரு வாரத்துல எவ்வளவு ஸ்பீடா நான் கார் கத்துக்கிட்டேன், நான் தான் பாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. இந்த பையன் ஒரே நாள் நைட்டு 10 மணில இருந்து வெதிகாலையில 2 மணி முட்டுங்க விடாமுயற்சி பண்ணி கார் ஓட்டு பழகிட்டாப்ல. அப்புறம் ஒரு வாடகை டாக்ஸிக்கு போய் டிரைவரா போய் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்தி ஒரு டாக்ஸி ஒண்ணு சொந்தமா வாங்கி செகண்ட் ஹேண்ட்ல அதுல ஓட்டிட்டு இருந்து, அந்த ஓட்டிட்டு இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சம்பாரிச்சு ஒரு 2-3 கார் போட்டு இந்த மாதிரி பசங்கள டிரைவிங்ல டிரைவர்களை போட்டு ஒரு இதாயிட்டாரு. வாழ்க்கையில ஒரு லிப்ட் கிடைச்சிருதுங்க. அந்த பையன் என்னன்னு சொல்ற அப்படிங்களா, ஓரளவுக்கு வளர்ந்து கடன் எல்லாம் கட்டியாச்சு, கடனை கட்டி ஒரு 2-3 வருஷத்துல கட்டிட்டு சொந்தக்காரரே எங்க என்னைய அப்பா தப்ப என்னை அவமானப்படுத்தினீங்கல்ல, கல்யாணம் எங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணி 50 பவுன் நகை போட்டு அவங்க வந்து என்னை யார் யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்களுக்கு 4.5 பவுன் மோதிரம் போடுற அப்படின்னு சொன்ன. எனதுனால அப்படி சொல்லி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த அளவுக்கு எனக்கு குத்துலினா நான் இந்த அளவுக்கு வளர்த்துக்க முடியாது. வாய்ப்புகள் வந்து எதிர்மறையா வர்ற மாதிரி இருக்கு, ஆனா அதுதான் மனசனுக்குள்ள இருக்கிற திறமையில வெளிக்கொண்டு வருது. கரெக்ட். அதாவது என்னன்னா, இதை கூட சொல்லுவாங்க, இன்பங்கள் ஒருவனை பித்தனாக்கும், ஆமாங்க, துன்பங்கள் ஒருவனை புத்தனாக்கும் சொல்லுவாங்க. அது மாதிரி என்னன்னா, நம்ம வரக்கூடிய துன்பங்கள் கூட நமக்கு ஒரு சரியான வழிகாட்டுறதுக்காக தான் வருது. ஆமாங்க ஐயா, வழிகாட்டுறது அது வந்து நாம எப்படி எடுத்துக்கிறோம், நாம எதுக்கு ஆற்றல் கொடுக்கறோங்கிறது நம்ம கையில் இருக்கு. கண்டிப்பா அதே சிச்சுவேஷன்ல குடும்பமே சீர்குலைஞ்சு தற்கொலை பண்றது எத்தனையோ பேர் நம்ம பேப்பர்ல அவங்க அவங்க அகரீதியா பாக்குறாங்களா புற ரீதியா பாக்குறாங்களான்னு பொறுத்து மாறுது. ஆமாங்க, ஆனா எதுவுமே வந்துங்க நம்ம சேலஞ்சா அதையவே சேலஞ்சா எடுத்து லிப்ட் பண்ற. அப்ப அந்த நெகட்டிவ் சிச்சுவேஷன் வந்து அது ஒரு பாசிட்டிவ் தானுங்க, நம்ம கண்ணோட்டம் தானே தவறு.
டிகிரி முடிச்சு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளதான் இருந்திருக்குங்க. வளர்ச்சி அதிகமாக வந்தது அது நெகட்டிவ் போல வந்த வாய்ப்பு தானுங்க. கண்டிப்பா கண்டிப்பா, இதுதான் என்னுடைய கருத்துங்க. நல்ல நல்ல பதிலுங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க ஐயா.